அத்தியாயம் ஒன்று அம்மா டிஃபன் ரெடியா மூன்றாவது முறையாக அறைக்குள்ளிருந்து வைஷாலியின் குரல் ஒழித்தது எல்லாம் ரெடியாக தான் இருக்கு நீ வெளியே வாடி வைஷாலியின் அம்மா விசாலாச்சி கடுகடுத்தாள் இவ வீட்டை விட்டு கிளம்புனா தான் நான் நிம்மதியாக வேலை செய்ய முடியும் கூறியவாறே சமையல் அறையிலிருந்து வாசலை நோக்கி எட்டி பார்த்தாள் போர்டிகோவில் ஒரு சேரில் அமர்ந்து ஹிந்து படித்து கொண்டிருந்தார் அவளது கணவர் சுந்தரம் அவர் காலடியில் அமைதியாக படுத்துக்கொண்டு வாயில் கேட் வழியாக சாலையில் போவோர் வருவோரை கண்காணித்து கொண்டிருந்தது ப்ரௌனி அவருடைய செல்ல டாபர்மேன் தான் கலந்த ஃபில்டர் காப்பியை அவருடைய பீங்கான் கப்பில் ஊற்றி ஒரு சிறிய ட்ரேயில் வைத்து எடுத்துக்கொண்டு வாசலுக்கு சென்றாள் விசாலாச்சி அவள் வருவதைக் கண்டதும் உற்சாகமாக எழுந்து நின்றது ப்ரௌனி ஒரு முறை முறைத்தால் விசாலாட்சி மீண்டும் படுத்துக்கொண்டது கொண்டது ப்ரௌனி அவர் அருகே இருந்த சிறிய மேஜையில் காப்பியை வைத்துவிட்டு ஒரு கணம் அவரை பார்த்தால் செய்தித்தாளில் மூழ்கி இருந்தவர் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே குடிங்க என்று கூறியவாறே சமையலறையை நோக்கி நடையை கட்டினால் விசாலாட்சி ம் இயந்திரத்தனமாக பதிலளித்தார் சுந்தரம் தனது தலையை தரையிலிருந்து எடுக்காமலே விசாலாட்சி செல்வதை கண்ணால் நோட்டமிட்டது ப்ரௌனி அம்மா இன்னைக்கு என்ன டிஃபன் மலர்ந்த முகத்துடன் அவளை எதிர்கொண்டாள் வைஷாலி குளிச்சிட்டு வந்ததும் பொட்டு வெயினு எத்தனை தடவை சொல்கிறது தா வச்சுக்கிறம்மா என்று கூறியவள் சமையலறைக்குள் எட்டி பார்த்தாள் அடுப்பில் இருப்பதை கண்டதும் சந்தோஷத்தில் வெடித்தாள் வைஷாலி பணியாரம்மா ஆ சுரத்தில்லாமல் பதில் சொன்னாள் விசாலாட்சி தொட்டுக்க நிலக்கடலை போட்ட தேங்காய் சட்னி வா அம்மா அம்மாதான் விசாலாட்சியை கட்டி பிடித்து ஒரு முத்தமிட்டால் வைஷாலி சரி சரி போய் பொட்டு வெய்யும் முதல்ல எந்த உணர்ச்சியும் காட்டாமல் வைஷாலியை ஒதுக்கிவிட்டு பணியாரம் சுடன் அகர்ந்தால் விசாலாட்சி எதற்கும் கொள்ளாத தனது அம்மாவின் நடவடிக்கையை பற்றி சற்றும் கொள்ளாமல் மீண்டும் தனது அறையை நோக்கி சந்தோஷமாக துள்ளி குதித்து ஓடினால் வைஷாலி உள்ளே சென்றவள் தனது கைபேசியை எடுத்து யாரேனும் அழைத்திருக்கிறார்களா என்று பார்த்தாள் பிறகு வாட்ஸ்அப் செயலியை திறந்தாள் நிறைய குறுஞ்செய்திகள் வந்திருந்தன அதில் பலவும் குட் மார்னிங் படச்செய்திகள் யாரோ அனுப்பின செய்தியெல்லாம் மற்றவர்களுக்கு ஃபார்வேர்ட் செய்வதையே முழுநேர வேலையாக வச்சிருப்பாங்க போல இருக்கு கடுப்பாகுது தனக்கு தானே கூறிக்கொண்டாள் இரண்டு நிமிட தேடுதலுக்கு பிறகு கைபேசியை தனது ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைத்துவிட்டு கண்ணாடியை பார்த்தாள் அந்த முழுநீல முகம் பார்க்கும் கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு தேவதையைப் போல தோன்றினாள் வைஷாலி இடுப்பில் கை வைத்து சற்றே இடப்புறமும் வலப்புறமும் திரும்பி தனது அழகை ஒரு நிமிடம் ரசித்தாள் சரியாக ஆறடி உயரம் சற்றே பூசிய ஆனால் மெலிந்த வடிவான தேகம் நீல முகம் எடுப்பான கூரிய மூக்கு மாநிறத்துக்கும் சற்றே குறைவான நிறம் அன்று அவள் உடுத்தியிருந்த மஞ்சள் நிற காட்டன் சேலை அவளது அழகை மேலும் அதிகரித்துக் காட்டியது மேஜையின் மீது வைத்திருந்த மூக்கு கண்ணாடியை எடுத்து அணிந்து கொண்டாள் அதன் அருகில் இருந்த ஒரு நகைப்பெட்டியை கையில் எடுத்தாள் அதை திறந்து அதிலிருந்து ஒரு புரோச்சை தேர்ந்தெடுத்தாள் தனது சேலையின் மீது வைத்துப் பார்த்தாள் உள்ளங்கையில் அடங்கக்கூடிய பட்டாம்பூச்சி வடிவில் இருந்தது அந்த தங்க முலாம் பூசப்பட்ட புரோச் சிகப்பு நிற இறக்கைகளை விரித்திருந்த அந்த பட்டாம்பூச்சியின் சிறிய கீழ் இறக்கைகளில் மஞ்சள் புள்ளிகள் இருந்தன திருப்தி அடைந்தவளாக அதை தனது இடது பக்க தோளில் சேலையின் மீது குத்தி கொண்டாள் பின்னர் அருகே இருந்த ஸ்டிக்கர் பொட்டுக்கள் அடங்கிய டப்பாவை கையில் எடுத்தாள் அதில் இன்றைய புரோச்சுக்கும் சேலைக்கும் பொருத்தமான பொட்டு இருக்கிறதா என்று தேடினாள் பட்டாம்பூச்சி வடிவிலான மஞ்சள் நிற பொட்டு கிடைத்தது ஆனால் அதன் இறக்கைகள் கருப்பு நிறத்தில் இருந்தன மீண்டும் தேடினால் வேறு எதுவும் பொருத்தமாக கிடைக்காததால் அரை மனதுடன் அந்த மஞ்சள் பட்டாம்பூச்சி பொட்டையே வைத்துக்கொண்டு தனது அறையை விட்டு வெளியேறினாள் ஏங்க காஃபி ஆறியே போச்சு பரவாயில்ல நான் குடிச்சுக்கிறேன் இருங்க மைக்ரோவே அடுப்பில் சூடு பண்ணி கொண்டு வரேன் காஃபி கோப்பையை தூக்கி கொண்டு உள்ளே வந்தால் விசாலாட்சி அம்மா பணியாரம் சூப்பராக இருக்குது மேஜை மீது இருந்த இருந்து எடுத்து தனது தட்டில் வைத்து சாப்பிட்டு கொண்டு இருந்தால் வைஷாலி இருடி நேற்றத்தை மிளகாய் சட்னி இருக்குது எடுத்து தரேன் காபி கோப்பையை மைக்ரோவேவ் அடுப்பில் வைத்து கதவை சாத்தி பொத்தானை தட்டிவிட்டால் விசாலாட்சி பின்னர் குளிர்சாதன பெட்டியை திறந்து ஒரு சிறிய பாத்திரத்தை கையில் எடுத்தாள் மேலே இருந்த தட்டை விலக்கிவிட்டு முகந்து பார்த்தாள் திருப்தி அடைந்தவளாக ஒரு விரலால் கொஞ்சம் சட்னியை எடுத்து சுவைத்து பார்த்தாள் முகத்தில் ஒரு திருப்தி படர்ந்தது ஒரு கையில் இதை பற்றிக்கொண்டு மற்றொரு கையில் மைக்ரோவேவை திறந்து காபி கோப்பையை கையில் எடுத்தாள் கோப்பையிலிருந்து ஆவி பறந்தது ம் நல்லா இருக்குது கூறியவரே மேஜையில் வைத்துவிட்டு வாசலுக்கு சென்று காபி கோப்பையை சுந்தரத்தின் அருகில் வைத்தாள் இப்பயாவது சூடா குடிங்க ம் என்றவர் காபி கோப்பையை எடுத்து மெல்ல குடிக்க துவங்கினார் சில நிமிடங்கள் அமைதியாக ஓடின திடீரென்று டக்கரு 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 இதுதான் ஏன் ஊரு உச்ச குரலில் ஹிப்ஹாப் பாதியின் பாடல் வைஷாலியின் கைபேசியிலிருந்து அலறியது அவசர அவசரமாக வைஷாலி தனது கைபேசியை எடுத்தாள் சார் சொல்லுங்க சார் இதோ கிளம்பிட்டேன் சார் அப்படியாங்க சார் நான் உடனே போய் பார்க்குறேன் சார் கைபேசியை அணைத்தால் வைஷாலி சமையல் அறையிலிருந்து எட்டி பார்த்து கொண்டிருந்தாள் விசாலாட்சி ஒன்றும் வழக்கம் போல் செய்தி சேகரிக்க சொன்னாங்க கண்ணிமைக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்த பார்த்து மீண்டும் ஏதோ தலைவர்கள் மறியல் பண்ணுறாங்களாம் திருப்தி அடைந்தவளாக விசாலாட்சி சமையல் மறைந்தாள் மேலும் நாலு பணியாரத்தை எடுத்து அவசர அவசரமாக சாப்பிட்டு தனது ஸ்கூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் வைஷாலி போயிட்டு வரேம்மா சரிம்மா பார்த்து பத்திரம் ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு வா அதற்குள் வாசலுக்கு வந்திருந்தாள் வைஷாலி அவளை கண்டதும் குதூகலிப்புடன் எழுந்து நின்றது பிரவுனி அதனை செல்லமாக நீவி கொடுத்தவள் போயிட்டு வரேன்ப்பா என்றாள் செய்தித்தாளில் இருந்த தனது கவனத்தை அவள் பக்கம் திருப்பினார் சுந்தரம் என்னம்மா செய்தி பின்னால் திரும்பி தனது தாயார் இருக்கிறாரா என்று நோட்டம் விட்டாள் வைஷாலி விசாலாச்சி சமையலறையில் சமைக்கும் சத்தம் கேட்டது அவர் அருகில் மண்டியிட்டு அவர் முகத்தருகே தனது முகத்தை கொண்டு சென்றாள் வைஷாலி உடனே தானும் தனது முகத்தை அவர்கள் இருவரின் முகத்தருகே கொண்டு சென்றது ப்ரௌனி ரகசியத்தை தன்னிடமும் அவள் பகிரப்போகிறாள் என்பது போல வெள்ளக்கிணரில் ஏதோ மரடராம்பா மர்மமாக இருக்குன்னு சொன்னாங்க என்னமோ சென்சேஷனல் நியூஸு உடனடியாக ஸ்பாட்டுக்கு போன்னு சொன்னாங்க அவள் தலையை பாசத்துடன் நீவியவர் பார்த்து போயிட்டு வாமா என்றார் போயிட்டு வரேன்பா என்று கூறிவிட்டு தனது ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு மறைந்தால் வைஷாலி பாலகுமார் சோமை எழுதிய கொலைகள் ஓய்வதில்லை இரண்டாம் பகுதியை கேட்டு ரசித்த உங்களுக்கு நன்றி குலக்கரையில் கிடப்பது சரிகாவின் உடலா தெரிந்து கொள்வோம் அடுத்த அத்தியாயத்தில் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை தட்டுங்கள் கொலைகள் ஓய்வதில்லை நாவலின் மற்ற அத்தியாயங்களை கேட்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்